Hi and hello, Dr. Jagadeeswari Rajalingam. In this channel, we have health-related information and talk about it. If you are the first time, in this channel, she the doctor, subscribe to this channel. If you are the first time, பின்னங்கால் பிடிச்சி இருக்குதா. இது ஏன் எதனாலன்னு பாப்போம். இந்த வகை கிராம்ஸ் சில நொடிகள்ல இருந்து சில நிமிஷம் வர இருக்கும். தொடைகள்ல இருந்து காஃப் மசில் பாதம் வர மசில் பெயின் இருக்கும். சாதாரணமா வரக்கூடிய மசில் கிராம்ஸ் வயசாகறப்போ மசில் டெண்டான் சுருங்கிறதால வரும். 60% பெரியவங்களுக்கும் 40% குழந்தைங்களுக்கும் டீனேஜர்ஸ்க்கும் வரும். அண்ட் பிரெக்னன்சி டைம்ல 40% பெண்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா சதை பகுதிகளுக்கு அளவுக்கு அதிகமா வேலை கொடுத்தா கான்கிரீட் சில்னஸ்ல ரொம்ப நேரம் நின்னு வேலை பார்த்தா போஷர் கரெக்டா இல்லாம இருந்தா கிட்னி அண்ட் டயபெட்டிக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கும் கால்கள்ல ரத்த ஓட்டம் ஒழுங்கா இல்லாதவங்களுக்கும் கம்ப்ரஸ்ட் நர்வ் உள்ளவங்களுக்கும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் உள்ளவங்களுக்கும் இது வரும். உடனே வலி குறையறதுக்கு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. வலி உள்ள ஏரியாவை அழுத்தாம மசாஜ் பண்ணுங்க அண்ட் ஒத்தடம் கொடுக்கலாம். இந்த மசில் கிராம்ப வராம மேனேஜ் பண்றதுக்கு சரியான அளவுக்கு எக்ஸசைஸ், பேலன்ஸ்டு டயட் அண்ட் போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கணும். கால்கள்ல மட்டும் இல்லாம கிராம்ஸ் மற்ற இடங்களுக்கும் வந்தா, கால்கள்ல வீக்கம் அண்ட் மரத்து போயிருந்தா, ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகியிருந்தா வலினால அவதிப்பட்டா டாக்டரை பார்க்கணும். இந்த வீடியோவை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். பாய்.